ஆதார அறநெறி சிவஞான சபைக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அடியன் ஞான சித்தர் சிவஸ்ரீ கஜேந்திர சாமிகள் பேசுகிறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய உபதேசம், மனிதர்களை ஆட்டி படைக்கின்ற கந்திருஷ்டி செய்வினை கோளாறை சித்தர்களுடைய வழிமுறையில் எப்படி சரி செய்ய முடியும், எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு உபதேசம் செய்கின்றோம். ஒளிகாந்த கல் அப்படின்ற ஒரு கல் இருக்கு, இந்த கல் கொடுப்பா, நல்லா பார்த்துக்குங்க. இந்த கல்லுக்கு பேர் வந்து ஒளிகாந்த கல். இதுக்கு இந்த கல்லில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவி ரசம். ரசம் என்று சொல்லக்கூடிய பாதரசம், அதாவது மெர்க்குரி, இதுக்குள்ள மெர்க்குரி இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பாதரசம் மிக உயர்ந்த பாதரசம் இந்த ஒளிகாந்த கல். இந்த கல் நல்லா பார்த்துக்குங்க, இந்த கல்லுக்கு பேர் ஒளிகாந்த கல். இந்த ஒளிகாந்த கல் வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, மெக்கா மெதினா, இந்த மெக்கா மெதினா என்று சொல்லக்கூடிய மெக்கா மெதினாக்கு அச்சு பயணம் போவாங்க, புனித யாத்திரை. அந்த புனித யாத்திரை போகிறவங்க கிட்ட சொல்லி அமிச்சிங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த கல். இது மெக்கா மெதினாவில் மட்டும்தான் ஒரிஜினல் கல் கிடைக்குது. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கல் அந்த அளவுக்கு சக்தி ஓட்டமும் ரசத்தினுடைய அந்த ஆகரசன சக்தியும் கிடையாது. சித்தர்கள் இதை வந்து காக நிமலைன்னு சொல்கிறாங்க. காக நிமலை, பொன்னிமலைன்னு ஒரு பாஷாணம் இருக்குது, இதுக்கு பேர் வந்து காக நிமலை. ஒரு காக்காவினுடைய நிறமும் காக்காவினுடைய வர்ணமும் தோற்றமும் இந்த கல்லில் தெரியும், இதுக்கு பேர் காக நிமலை. இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கல்லை பயன்படுத்துகிறாங்க. இந்த கல்லை உரசி அதை எடுத்து கண்ணுக்கு இமையில் போடுவாங்க, மைப்போல், அதாவது அஞ்சனம் மைப்போல போடுவாங்க. ஆண்களும் பயன்படுத்துகிறார்கள், பெண்களும் பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு வந்து ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. இந்த கல்லை உரசி அவங்க கண்ணுக்கு மையாக போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, ஓம்பல், செய்வினை கோளாறு எல்லாமே ஓடி போயிடும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அத்தனை பூதகணங்களும் அத்தனை தேவகணங்களும் சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திக்கு, பாதரசம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திக்கு கட்டுப்படக்கூடியது. இது முழுக்க முழுக்க பிறவி பாஷாணம், இயற்கையாக பிறக்கக்கூடிய பிறவி பாஷாணம். இதில் எல்லா தேவதைகளும் வசம் பண்ணலாம், எல்லா தேவதைகளையும் சித்தி பண்ணலாம், எல்லா தேவதைகளுடைய கட்டுக்களும் இதில் வந்து உடைக்கலாம். இதை எந்த மந்திரமும் நீங்கள் சொல்லணும் ஜெபிக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த கல்லை உரசி கண்களில் மைப்போல் திலகம் விட்டால் அவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாமே நீங்கும். அதே போல் கண் கோளாறு, கண்ணில் நிறை, அதாவது நிறைன்னு சொல்லுவாங்க, திரைன்னு சொல்லுவாங்க, மூப்புன்னு சொல்லுவாங்க. இதில் திரைன்றது கண்ணில் வரக்கூடியது, அதாவது கிட்ட பார்வை, தூரப்பார்வை, கண் புறை, இது எல்லாமே வராமல் இந்த அஞ்சன கல் வந்து காப்பாற்றும். அதே போல் அவங்களுடைய ஆயுசு முழுவதும் அவங்களுக்கு கண் ஒளி, கண் பிரகாசம் சிறப்பாக தெரியும். எனவே செய்வினை கோளாறு கண் திருஷ்டியால் அதிகம் பாதிப்பில் இருக்கிறீங்கன்னா, நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு நீங்கள் அஞ்சன கல்லுன்னு கேட்கணும். இதுக்கு அஞ்சன கல்லுன்னு இன்னொரு பேர் இருக்குது. நீங்கள் எந்த மை செய்தாலும், எந்த அஞ்சனம் செய்தாலும், தேவதா சித்தியாக இருக்கட்டும், பாதாள அஞ்சனமாக இருக்கட்டும், பிற எந்த வசிய மைகளாக இருந்தாலும் அந்த மைகளுக்கு, அந்த அஞ்சனங்களுக்கு உயிர் ஊட்டக்கூடிய ஒரு மூலப்பொருள் இந்த அஞ்சனக்கல் என்று சொல்லக்கூடிய காக நிமலை. அஞ்சனக்கல்னு ஒரு பேர், காக நிமலைன்னு ஒரு பேர். அதே போல சுருமா கல்லுன்னு இதுக்கு தான் பேர், சுருமா கல்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மூணு விதமான பேர் இருக்கு, அஞ்சனக்கல், காகனிமலை, சுருமாக்கல். எனவே செய்வின பாதிப்பு வராம, கந்திருஷ்டி ஓம்பல் வராம நீங்க இருக்கணும்னா இந்த அஞ்சனக்கல்லை வாங்கி நீங்க வீட்டில் வச்சுக்கிங்க. இந்த அஞ்சனக்கல்லை வாங்கி வீட்டில் வச்சாவே அந்த வீட்டில் செய்வின தீய சக்தியுடைய பாதிப்பு, நெகட்டிவ் ரேடியேஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை சக்திகளுடைய பாதிப்பு அந்த இடத்துல வராது. அதே போல இந்த அஞ்சனக்கல்ல
நம்ம வந்து ஒரு ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து இந்த அஞ்சனக்கல்லை நல்லா சீவி ராவி இந்த அஞ்சனக்கல்லே மோதிரம் செய்து போட்டுக்கலாம். இந்த அஞ்சனக்கல்லில் மோதிரம் செஞ்சும் போடலாம். இந்த அஞ்சனக்கல்ல மோதிரம் செய்து போட்டால் நம்ம உடம்புல கவசம் போல குண்டலி ஒளி என்று சொல்லக்கூடியது, குண்டலி ரேசன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆன்மாவினுடைய ஒளி, அந்த ஆன்மாவினுடைய ஒளியில இந்த பாதரசத்தினுடைய தத்துவம் கலந்து நம்மளை கவசமாக காப்பாற்றும். நம்ம உடம்புக்குள்ள எந்த விதமான மந்திர கட்டுக்களும் எந்த விதமான செய்வினை கோளாறுகளும் உள்ள வராம நம்ம பாதுகாக்கும். இந்த அஞ்சனக்கல்லை மோதிரமாகவும் பயன்படுத்தலாம். அதே போல செய்வினை கோளாறுக்கும் இந்த அஞ்சனக்கல்ல பயன்படுத்தலாம். வீட்டில் இந்த அஞ்சனக்கல்ல எப்படி வைக்கணும்னா, ஒரு சின்ன வெள்ளி பாத்திரம் அல்லது மண் பாத்திரம், வெள்ளி அல்லது மண் அந்த பாத்திரம், இல்லை ஒரு கிண்ணம், இல்லை ஒரு மூடி, இல்லை ஒரு குங்குமச்சிமிதி, அதெல்லாம் இந்த அஞ்சனக்கல்ல போட்டு வைங்க. முக்கியமாக வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு உகந்த நாள். அதே போல வெள்ளிக்கிழமை எதிர்மறை சக்திகள் அதிகமாக வேலை செய்யும், நெகட்டிவ் ரேடியேஷன். அப்போ வெள்ளிக்கிழமை வந்து இந்த அஞ்சனக்கல்ல உரசி கண்ணுக்கு கீழே போட்டுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் போடலாம். போடும்போது அவங்களுக்கு கண் திருஷ்டி ஓம்பல் வராம இந்த அஞ்சனக்கல் காப்பாற்றும். இது சாட்சாத் சிவனுடைய சொத்து. இஸ்லாம் மதத்தில் இதனுடைய தத்துவத்தையும் இதனுடைய அற்புதத்தையும் இதனுடைய தெய்வீக குணத்தையும் அறிந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பரிபூர்ணமாக 64 வகையான பாசாணங்களில் இது ஒரு வகையான பாசாணம். 64 பாசாணங்கள் இருக்கு மொத்தம். அந்த 64 பாசாணங்களில் பிறவி ரசம் கலந்த பாசாணம் இந்த காக நிமலை. இந்த காக நிமலை என்று சொல்லக்கூடிய இந்த காக நிமலை அது கொடுப்பா இஸ்லாம் சமுதாயத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதை இங்கே பார்த்தீங்கன்னா சுருமான் போட்டிருக்கும், சுருமான் போட்டிருக்கும். இது வந்து ஒரு திலகம், சுருமான் போட்டிருக்கும், நல்லா பார்த்துங்க, சுருமான் போட்டிருக்கும். இது வந்து கண்ணுக்கு வைக்கக்கூடிய ஒரு திலகம். இந்த திலகம் வந்து பார்த்தீங்கன்னா காக நிமலை என்று சொல்லக்கூடிய அந்த காக நிமலை, அந்த அஞ்சனக்கல், அந்த அஞ்சனக்கல்லிருந்து செஞ்சது தான். இதை வந்து இஸ்லாம் சமுதாயத்தில் இதில் தொட்டு கண்ணுக்கு மையாக பயன்படுத்துவார்கள். சகல விதமான கண் திருஷ்டியும் போக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் இந்த சுருமா. இந்த சுருமாவும் கடையில் கிடைக்குது. ஆனால் இதை விட சக்தி வாய்ந்த பொருள் இதுதான் இந்த அஞ்சனக்கல். இதை நேரடியாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு கல்லில் உரசி நேரடியாக இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்தலாம். கந்திருஷி ஓம்பல்கள் எதுவும் வராது. அதே போல் இதை மோதிரமாக பயன்படுத்தலாம். எந்த விதமான கெட்ட சக்திகளும் எந்த விதமான தீய சக்திகளும் வராமல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தெய்வீக வரப்பிரசாதம் இந்த காக நிமலை என்று சொல்லக்கூடிய அஞ்சனக்கல் சுருமாங்கல். எனவே இதை பயன்படுத்தி நீங்கள் செய்வினை பாதிப்பு கண் திருஷ்டியிலிருந்து நீங்கி மீண்டும் உங்களுக்கு செய்வினை பாதிப்பு கண் திருஷ்டி ஏற்படாமல் தடுத்து வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று ஆதார அறநெறி சிவஞான சபையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள்.